ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் மூன்று கடல் பாடம் பாட்டு கதை இலக்கண பகுதி அப்படின்னு நான்கு பகுதியில் இருக்கக்கூடியதில் இப்போ நாம் பார்க்க போகிறது கடல் பாடல். பாடல் கடல். எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயு கடலே, அல்லும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே, பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே, அன்று இடியின் முழக்கமோ கடலே, மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுளவும் கடலே, விலைகொள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற்குதவும் கடலே, மழைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வழுத்து மகிமையலாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவளார் கடலே. கவிமணி தேசிகா விநாயகம். எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கக்கூடிய கடல் இரவும் உறங்குகிறதோ என வினவிருக்கிறார் பாடலின் ஆசிரியர். அல்லும் பகலும் இரவும், அல்லும் அப்படின்னு சொன்னால் இரவும், அல் என்றால் இரவு, அல்லும் பகலும் கடலானது அலையை எழுப்பிக் கொண்டே இருப்பதன் காரணமாக அதற்கு அலுப்பும் ஏற்படுகிறதா என வினவிருக்கிறார் பாடலின் ஆசிரியர். பொங்கு திரைகளோ, பொங்கி எழுகின்ற திரைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா, திரைகள் என்பது கடல் அலை. அவை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் புறவி நிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறவி என்றால் குதிரை, குதிரைகளின் கூட்டம், நிறை என்றால் கூட்டம், குதிரைகளின் கூட்டமோ அப்படின்னு சொல்லி வினவியிருக்கிறார் பாடலின் ஆசிரியர். எங்கும் உணதொலியோ, அந்த அலைகள் எழுப்புகின்ற ஒளியானது எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது இருக்கும் பொழுது சத்தம் ஏற்படும் அல்லவா, அதுபோல் இடியின் முழக்கம்தானோ என்று வினவியிருக்கிறார் பாடலின் ஆசிரியர். மலையை வயிற்றடக்கம் கடலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, கடலுக்கு அடியில் மலைகள் இருக்கின்றன என்பதனை உணர்த்தக்கூடிய வரிகளாக இவ்வரிகள் உள்ளன. எண்ணில் மகர மீனுளவும் கடலே, எண்ணில் அப்படின்னு சொல்லியிருக்கூட எண்ணிலடங்காத கணக்கில் கொல்லப்பட முடியாத மீன்கள் இருக்கக்கூடிய கடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விலைகள் முத்தளிக்கும் கடலே, விலைமதிப்பற்ற முத்தினை அளிக்கக்கூடிய கடலாகவும் இருக்கிறது. சிப்பி விளையாடுவதற்கு உதவக்கூடிய சிப்பியை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த கடல் இருக்கிறது என பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். மழைக்கு மூலமும், மழைக்கு ஆதாரம் நீர், கடலின் பரப்பில் இருக்கக்கூடிய நீரானது ஆவியாகி மேலெழும்பி மழையை கொடுக்கக்கூடியது. அதுபோல செயல்படுவது மட்டுமல்லாமல் மழை பொழிந்த பின்பு அதை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு கலனாகவும் இது கடல் பயன்படுகிறது என்பதனை குறிப்பிட்டிருக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர். வழுத்து மகிமையெல்லாம் கடலே, பெருமைகள் பல கொண்ட கடலினை பற்றி எவரும் எடுத்து கூற முடியவில்லை என்று கவிமணி தேசிக விநாயகம் குறிப்பிடுகிறார். சொல்பொருள் அலுப்பு களைப்பு, மகரம் மீன், மகிமை பெருமை, புறவி குதிரை, திரைகள் அலைகள். பாடல் பொருள் எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் மலைகளை வீசி ஒழித்து கொண்டே இருக்கிறாய், உனக்கு ஓய்வு என்பதே இல்லை, பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல் காட்சியளிக்கின்றன, எங்கும் ஒலிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என்று எங்களுக்கு ஐயம் எழுகிறது, உன்னுள் உயர்ந்த மலை அடங்கி கிடக்கிறது, எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலைமதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கும் உதவுகிறாய்,
இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய், அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய். ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இலர். ஆசிரியர் குறிப்பு: இப்பாடலை பாடியவர் கவிமணி தேசிகா விநாயகம். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்றப்பெற்றார். நம் பாடப்பகுதியிலுள்ள பாடல் குழந்தை பாடல் எனும் தலைப்பில் முதல் பாடலாக அமைந்துள்ளது.